தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். செப்டம்பர் மாத ராசி பலன், செப்டம்பர் மாத ராசி பலனை விரிவாக டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 450,000 அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஹெட்லைன்ஸ் டிவி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். துலாம் ராசி செப்டம்பர் மாத பலன். இப்போ செப்டம்பர் மாதத்தை பற்றியும், துலாம் அப்படிங்கிறது லாஸ்ட் மந்தில் உங்களுக்கு வந்து நீச்சம் பெற்ற சுக்கரன், கண்ணியில் 12 படத்தில் மறைந்த நீச்சம் பெற்ற ஒரு சுக்கரன் இந்த மாதம் 2nd of September மூலத்திரிகோணம் ஆட்சி பலத்தோட இந்த சுக்கரன் துலாமில் இருக்குது, பெரிய அட்வான்டேஜ். இதுக்கு பேர் மாலவிய யோகம். 1/4/7/10 எப்போல்லாம் ஆட்சி உச்சம் பெற்ற சுக்கரன் வராரோ அப்போல்லாம் அந்த சுக்கரன் பரிபூர்ண யோகம், பரிபூர்ண முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்துறது தான் இந்த சுக்கரன் கொடுக்கக்கூடிய யோகம். சரி, இந்த துலாமுக்கு சுக்கரன் ஆட்சியில் வந்துட்டார் அப்படின்னா பலம், ஸ்ட்ரென்த், உங்களுடைய புத்தி ஸ்ட்ராங்காகுதுன்னு அர்த்தம், உங்களோட மைண்ட் கிளியர் ஆகுதுன்னு அர்த்தம், உங்களுடைய எஃபர்ட், உங்களோட ப்ராக்டிஸ், உங்களுடைய ஒரு ஒரு டெடிக்கேட்டடு ஒரு ஐடியா, இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த மாதம். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு சகாயஸ்தானம் ஹவுஸ் ஆஃப் ஃபேவர்ஸ் அந்த இடத்துல சாட்டர்ன் 3rd வீட்டில் வக்ர நிவர்த்தி, 7th of September வக்ர நிவர்த்தி. இன்னொரு பக்கம் சுக்கரன் நின்ற வீட்டுக்கு கேந்திரத்தில் 4th உங்களுக்கு 7 செவ்வாய் உச்சம் பெற்று வக்ர நிவர்த்தி. ஒரு பக்கம் சுக்கரன் ஆட்சி பலம், இன்னொரு பக்கம் செவ்வாய் 7 வந்து 4 இடத்துல உங்களுக்கு உச்ச பலன், அந்த செவ்வாயுடைய பார்வை நேராக 7th வீட்டில் விழும். இதெல்லாம் இன்னொரு ஒரு அடிஷ்னலான பலன். இதெல்லாம் என்ன காமிக்குதுன்னா, ஓவர்சி கனெக்டிவிட்டியில் ஃபாரின் ட்ராவல் பண்ணி ஜாப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு ஃபேவரான ஒரு மந்த். சரி, 3rd of September புதன் சிம்மத்தில் லாபஸ்தானத்தில், இந்த புதன் உங்களுடைய அறிவாற்றல், உங்களுடைய திறமையால் உங்களுக்கு உலகத்துக்கு அதிகமான பணம் ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுப்பார். சூரியனும் இந்த மாதத்துடைய பிகினிங்லேருந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானமான 11 இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ். புதன் 19th சூரியனோட புத ஆதித்ய யோகத்தோடு இந்த மாதம் முழுக்க இருந்தாலும் கூட 19th புதன் இந்த ராசிக்கு 12 இடத்துல உச்சம் பெறுறார். புதன் சுக்கரன் எப்போல்லாம் ஆட்சி உச்சம் பெற்று பக்கத்து பக்கத்தில் இருக்காங்களோ, அருகாமை வீடுகள் இருக்காங்களோ, அப்போல்லாம் கலை இசை இயல் இசை நாடகம் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு அந்த துறையில் உள்ளவங்களுக்கு, அதில் உள்ள முயற்சி உள்ளவங்களுக்கு அதிகமான ஃபேவரும் சக்ஸஸும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதம். சினிமா துறையே கொஞ்சம் ஷைன் ஆகும். இந்த சினிமா துறை இது வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜாக போயிருந்ததுன்னா, இந்த செப்டம்பர் மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்புமிக்க மாதங்களாக, சிறப்புமிக்க ஒரு படங்கள்லாம் வெளிவரத்துக்கும், அவங்க அந்த நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் ஒரு சிறப்பான அந்தஸ்து கொடுக்கறதுக்கும் விசேஷமான பலனை ஏற்படுத்தும். இது ஒரு விசேஷமான அமைப்பு. அப்போ துலாமை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நேர்கோட்டு பார்வை, இந்த சுக்கரனுடைய நேரான பார்வை, கூடவே குருவும் இருக்கார், தேவகுரு அசுரகுரு. இந்த குரு சுக்கரன் சேர்ந்து அந்த பார்வையை துலாமிலேருந்து நேராக 7 இடத்துல பதிச்சு அந்த 7 உச்சம் பெற்றிருந்தா மேரேஜுக்கு இந்த மாதம் எடுக்கிற முயற்சி 100% ஃபேவரபுளாக முடியும். திருமணம் கை கொடுக்கும், தம்பதிகள் பிரிந்தவர்கள் ஒன்றா சேருவாங்க. ஏற்கனவே திருமணம் பண்ணி சுயஜாதக தோஷத்தால் பிரிவினை ஏற்பட்டு தனித்தனியாக வாழக்கூடிய அமைப்புறவங்களும் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு விவாகரத்து நடந்திருந்தால் மறுமணத்துக்கு முயற்சி பண்ணால் அந்த பிராப்தமும் பலனும் இந்த மாதம் உண்டு. இது மேரேஜுக்கு ஃபஸ்ட் நம்ம தனியாக வச்சுருவோம். எஜுகேஷன் 12 இடத்துல புதன் உச்சம், ட்ராவல் அண்ட் ஸ்டடி, நீங்கள் வந்து ஃபாரினில் போய் படிக்கணும், மேல் படிப்பு படிக்கணும், உயர் படிப்பு படிக்கணும்னா இந்த மாதம் அது உங்களுக்கு சாதகம், சாத்தியம், விசா ப்ராசஸ் த்ரூ ஆகும். சரி, கரியர் எப்படி இருக்கும், ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ். சந்திரன் இந்த மாதத்துடைய தோகத்திலே உங்களுக்கு நேராக 7th வீடு. சந்திரன் கிட்டத்தட்ட 8th பார்த்தீங்கன்னா கடகத்தில். அப்போ கடகத்தில் சந்திரன் வரும்போது சுக்கரனுக்கு 10 சந்திரன் அதோட ராகு, வெளிநாடு யோகம், வெளிநாடு முயற்சியில் வெற்றி. இது கரியரில் சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், சேஞ்ச் ஆஃப் ஜாப், ப்ரொமோஷன், க்ரோத், மணி ஃப்ளோ இதெல்லாம் இந்த மாதத்தில் சிறப்பான பலன். ஆட்சி பெற்ற சுக்கரனுக்கே எல்லா ஐஸ்வர்யங்களையும் இழுக்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுக்கும். ஆரோக்கிய பிரச்சனை, ஆயுள் பிரச்சனை, கண்டங்கள், விபத்துகள் இதிலேருந்து தப்பிக்கக்கூடிய மாதம் செப்டம்பர் மாதம். குரு கூடவே சுக்கரன் இருக்கிறதுனால சில சுபப்பலன் நடக்கும்போது சில தடைகள் மாதிரி வந்து அதுக்கப்புறம் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா மணி, ஃபினான்ஷியல் ஏரியா, கரியர் ப்ராஸ்பெக்டில், க்ரோத், அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்சகல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி, இது வரைக்கும் நிறைய பெண்டிங் இருக்குது, நிறைய டிலேஸ் இருக்குது, எதுவுமே நடக்கலை, காரியங்களே நடக்கலைன்னு நினச்சிங்கன்னா, நியூ இன்வெஸ்ட்மெண்ட், நியூ பிஸ்னஸ், நியூ ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாத்துக்குமே இந்த மாதம் ரொம்ப ஒரு ஃபேவரான மாதமாக, ரொம்ப ஒரு ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மாதமாக, ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையக்கூடியதான் செப்டம்பர். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன், இந்த மாதத்துக்குண்டான கிரகங்களுடைய நகர்வை வச்சு கணிக்கப்பட்டு சொல்லப்பட்ட ஒரு பொது பலன். உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட், அதாவது ஜாதகம் வந்து ஜன காலத்தில் உள்ள ஜாதகத்துடைய பலன் என்ன,
யோக அவயோகங்கள் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குதுன்றதை அக்யூரேட்டாக கணிச்சு உங்களோட லக்னத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன பலன் நடக்கும், என்ன பலன் நடக்காது, எந்த பலன் எதிர்பார்ப்பெல்லாம் பூர்த்தி அடையுங்கிறத நம்ம கணிக்க முடியும். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோட நம்பருக்கு உங்களோட நம்பரில் ஆட் பண்ணி வாட்ஸ்அப்பில் உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.